நீதிமன்ற வளாகத்தில் கொலை முயற்சி, பட்டப்பகலில் வழக்கறிஞர் கொலை. குற்றங்கள் நடைபெற்ற பிறகு அந்த குற்றங்களை குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டு நடவடிக்கை என்பது ஒரு பார்வையாக வைக்கப்பட்டாலும், குற்றங்களை குறைக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்கின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அரசின் மேல் பல விமர்சனங்களும் கேள்விக்கணைகளும் வைக்கப்பட்டாலும், முக்கியமான விமர்சனமாகவும் கேள்விக்கணைகளாகவும் வேண்டுகோளாகவும் வைப்பது என்னவென்றால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. பதவியேற்ற காலத்திலிருந்தே தற்போது வரை இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. இதில் அரசு கவனம் செலுத்தாமல் மெத்தனம் செலுத்துகிறது அப்படின்று நம்ம வரக்கூடிய சம்பவங்கள், அதற்கு தங்கள் கட்சியை சார்ந்த நபர்களே அதில் தொடர்பு இருக்கிறது என்கின்ற ஆதாரங்களும் செய்திகளும் நமக்கு வருகின்றன. இன்று நாம் விவாதிக்கிறோம். இன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய தரப்பு வாதங்களை கருத்துக்களாக முன்வைப்பதற்காக வந்திருக்கும் விருந்தினர்களை அறிமுகப்படுத்துகிறேன். முதலாவதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அதிவீரராம பாண்டியன் சார், வணக்கம். தொடர்ந்து ஆர்எஸ் தமிழ்வேந்தன், திமுக ஆதரவாளர் வழக்கறிஞர் சார், வணக்கம். மூன்றாவதாக ஏர்போர்ட் மூர்த்தி, புரட்சி தமிழகம் கட்சியிலிருந்து இணைகிறார் சார், வணக்கம். இணைய வழியில் மனித உரிமைகள் கழகத்திலிருந்து சுரேஷ்கண்ணன் இணைகிறார் சார், வணக்கம். முதலாவதாக அதிவீர ராம பாண்டியன் சார், இப்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்ற தலைப்பை நம்ம எடுத்திருக்கோம். ஆனால் இப்போ அவர் கமிஷனர் சொன்னதுலேயுமே அதுலேயுமே நம்ம விமர்சிக்கிறோம், பட் அது ஜீரோ அப்படின்றது சாத்தியம் இல்லை இல்லையா? அவர் ஒரு ஒரு அவர் ஒரு கருப்பொருளில் சொல்லியிருக்காரு, அதை நம்ம பெரிதுபடுத்துறதுன்றது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நிச்சயமாக சார், அதாவது ஒரு குற்றம் வந்து தடுக்கப்பட வேண்டும், குறையும் அப்படின்னு நடக்கணும்னா எந்த அரசு ஆளுகிறது, இந்த அரசு குற்றம் செய்தவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கும், இந்த காவல்துறையினுடைய தோற்றம் பிம்பம் அது எப்படி காட்டப்படுகிறது குற்றம் செய்ய தூண்டுபவர்கள் மத்தியில், இதெல்லாம் இதில் முக்கியமான காரணிகள். நீங்கள் தண்டனை கொடுக்கறது அதெல்லாம் ரெண்டாவது பட்சம், அரெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். ஒரு ஒரு சிறந்த காவல்துறை இருக்கிறது, குற்றம் நடைபெறப்படாமல் தடுப்போம், குற்றம் செய்தால் உடனே அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும், இந்த துணியில் நீங்கள் பேசினாதான் அந்த குற்றத்தினுடைய தன்மை அளவு இது எல்லாமே ஓரளவு கட்டுப்படுது. நீங்கள் மாநகரில் இருந்தால் இப்படி தாங்க இருக்கணும்னா சார், இந்த வார்த்தையை கேட்கும்போது சென்னையில் இருக்கிறவங்களாம் எப்படி சார், அப்போது எப்போ வேணாலும் எவனா வந்து அடிப்பான், வெட்டுவான், குத்துவான், அதெல்லாம் நீங்கள் தாங்கிட்டு தான் இருக்கணும்னு அர்த்தமா? ஒரு உயிர் பயம். அப்போது இந்த பொருள் வந்து ஏதோ நீங்கள் அவ்வளோ எளிதாக கடந்து விட்டு போக முடியாது. இயல்பிலேயே அதிமுக ஆட்சிக்கு வருகிற போது இது போன்ற சமூக விரோத கும்பல் பக்கத்து மாநிலங்களுக்கு ஓடி வருவதும், திமுக ஆட்சிக்கு வரும்போது இங்க வருவதும் பொதுவாக அந்த குற்றச்சாட்டு. அதாவது அதிமுக வந்தா அமைதி பூங்கா, திமுக வந்தா இது வந்து அராஜகம், அது எப்படி அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க, அதை எப்படி திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை உபயோகிக்கிறீங்க சார்? ரொம்ப சிம்பிள் சார். அதாவது நேற்று ஒரு இரவு திமுக நிர்வாகி ஒருத்தர் பொதுமக்களை ஒரு ரோட்ல போட்டு அடிக்கிறார். அதற்கு முன்னால் திமுக நிர்வாகி ஒருவர் அருவாள் எடுத்துக்கொண்டு தன்னிடம் பணம் கொடுத்த பணத்தை கேட்டவர்களை ஓட ஓட விரட்டுகிறார், பார்க்குறீங்க. இதே போன்று இந்த ஒவ்வொரு குற்றச்செயலிலும் அந்த தொடர்புடையவர்களுடைய பின்னணியை பார்க்குற போது இவங்க திமுக அதில் வந்து ஒரு பின்பலமாக இருக்குது. இன்னொன்று இல்லை, நான் சொல்லிடுறேன், குற்றம் செய்வர் அது திமுகவை சேர்ந்தவன்று நீங்கள் அப்படி எப்படி எடுத்து அடையாளப்படுத்த? அதை ஏன் சொல்கிறேன்னா சார், அதுதான் நான் என்ன சொல்ல, அப்போது ஒரு இயக்கத்தில் இருப்பவர்கள் இது போன்று செய்யலாம், அப்படி செய்கிறவர்கள் அங்கே பாதுகாக்கப்படுகிறார்கள்னா அந்த தோற்றம் எதை காட்டுகிறது? இப்போ அதிமுகவில் நாங்கள் ஏன் அப்படி சொல்கிறோன்னா, அதிமுகவில் கட்சி நிர்வாகிகள் பெரும்பாலும் காவல் நிலையத்துக்கு போக மாட்டார். காவல்துறை அதிகாரிகளோடு வாக்குவாதத்திலோ இல்லை எனக்கு இது செய்யுங்க அதை செய்யுங்க ஃபேவர் பண்ண கேட்க மாட்டாங்க. அப்படி போனால் கட்சி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, அங்கே போய் உட்காந்து பேசுவார், காவல்துறை அதிகாரியை மிரட்டுவார். இங்கே இந்த ஆட்சியில் வந்து ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளர் கொல்லப்பட்டிருக்கார் சார், ஒரு போக்குவரத்து டிரைவர் அவரை கையை விட்டுறாங்க சார், இன்னொரு காவல்துறை வந்து ஒரு நில சம்பந்தமாக நடக்கிற கொலையில் அவர் ஒரு அக்யூஸாக இருக்கார். அப்போது ஒரு தான் வகித்திருக்கிற துறையில் அதிகாரிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும், அந்த அதிகாரிகள் முறையாக சட்டம் ஒழுங்கின் மீது நடவடிக்கை எடுக்கிறார்களா, இதை வந்து எந்த அளவு அதன் மீது அவர் கவனம் செலுத்துகிறார் என்பதை பொறுத்து தான் அந்த துறை அதில் இருக்கிற அதிகாரிகள் இயங்குவார்கள். ஆனால் அவர்களுக்கு என்னென்னா அவர் ரிலாக்ஸாக இருக்காங்க, தே ஹாவ் அதாவது அவங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது வீடியோ போடுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கெலாம் அவங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது. கேட்டால் மாநகரத்தில் இப்படிலாம் நடக்குங்க, நீங்கள் பார்த்து எப்படியா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுகிற இந்த மனநிலை வந்து அப்போ மக்கள் மத்தியில் எப்படி ஒரு பதப்பதைப்பை ஏற்படுத்துகிறது? இந்த இதில் கூட நீங்கள் வெறும் குற்றத்தை மட்டும் நம்ம பட்டியலிடுறோம், தற்கொலையினுடைய அளவு தமிழகத்தில் அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது எதை காட்டுகிறது சார்? நீங்கள் குற்றம்னா கொலை நடக்கிறது இதெல்லாம் சொல்கிறீங்க,
ஒரு மனிதன் இந்த மாநிலத்தில் இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு நான் விரும்பவில்லை அப்படின்னு ஒரு தற்கொலைக்கு போகிற எண்ணிக்கை தமிழகம் இன்றைக்கு முதலிடத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ எப்படி அரசு பொறுப்பாகும் சார்? வாழ்தல்ங்கிறது என்னதே? அரசு எனக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டியது என்னது? அரசு நான் போடுகிற சட்டை எப்படி இருக்கணும்னு நீங்கள் தானே தீர்மானிக்கிறீங்க. நான் போடுகிற நான் என்ன சாப்பிடணும்னு நீங்கள் தீர்மானிக்கிறீங்கல்ல. அப்போது அரசு ஒவ்வொரு விதத்திலையும் என்னை கட்டுப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடும்போது ஒட்டுமொத்த அந்த அரசின் மீது நம்பிக்கையற்ற தன்மை ஏற்படுகிற அந்த நிலையும் அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கு. நீ ஏதோ எஃப்ஐஆர் இந்த வழக்கு இதில் போனதுங்கிறது அர்த்தம் இல்லை சார். மிகப்பெரிய அபாயம், மிகப்பெரிய கொடூரம் என்னென்னா தற்கொலைகள் அதிகமாக இருக்கிறது. அப்போ இந்த 1.5 காலத்தில் தற்கொலைகள் அதிகரிச்சிருக்குன்னா அப்போது அதற்கு முன்னால் நல்ல வாழ்க்கை முறை இருந்ததுன்னு ஒரு அர்த்தமா? இப்போ வாழ்க்கை முறை மாறி இருக்குன்னு சொல்லலாமா? அப்போ வாழ்க்கை முறை மாறினா யார் காரணம்? அவர்களுடைய பதப்பதைப்புக்கு யார் பொறுப்பேற்கணும்? இதெல்லாம் தான் முக்கியமான விஷயம். இது வெறும் புள்ளி இத்தனை கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம், நாங்கள் பிடிச்சிட்டோம், இது போயிடுச்சு அப்படிங்கிறது இல்லை. வாழ்வதற்கான ஆதாரம் இல்லை என்று அவர்கள் பேதலித்து அவங்களாவே இது பண்ணிக்க போறாங்க. ஒரு கோபத்தில் ஒருத்தன் அடிக்கிறான், வெட்டுறான், ஏதோ ஆதாயத்துக்காக பண்றான், சட்டம் ஒழுங்கு நீ கொண்டு வரீங்க. ஆனால் வாழ்க்கை பாதுகாப்புங்கிறது சட்டம் ஒழுங்கு தானே? ஒரு ஒரு மனிதன் இயல்பாக தன்னுடைய பாதையிலே பயணிப்பதற்கு எல்லாமே கொடுக்கணும் இந்த அரசு, அனைத்து உரிமைகளையும் கொடுக்கணும்ல. அப்போ அந்த அது போன்ற எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போதுன்னா அதனுடைய உட்கருத்து என்ன? ஆணித்தரமாக அதை நீங்கள் அதனோடு நம்ம அணுகி பார்க்கணும்ல. அதுக்கு மிக அதிகப்படியாக இந்தியாவிலேயே அதிகமான இதுன்னு சொல்கிறேன், இந்தியாவிலே அதிகப்படியாக உயர்ந்திருக்குன்னா அப்போ திராவிட மாடல்ங்கிறது இதுதானா? நம்ம எதை கற்றுக் கொடுத்துருக்கோம்? ஒன்றும் இல்லை சார், 15 மாத ஆட்சி காலத்தில் 14 மாணவிகள் நீட் தேர்வில் உயிரிழந்திருக்காங்க. இது சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறதுல நீங்கள் வராதுன்னு நினச்சிங்கன்னா அது அதை வந்து அந்த குறுகிய பொருண்மையில் அடக்க முடியாது. இதெல்லாம் அந்த சேவை குறைபாடுகள், அந்த ஒரு உரிய முறையில் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படவில்லை. அது என்னவா மாறுது? அதுவும் இந்த சிஆர்பிசி ஒரு தற்கொலை கூட அது வழக்காக பதிவு செய்யப்பட்டு தான் அதுக்கு தீர்வு கொடுக்கப்படுகிறது. எல்லாத்துக்குமே அரசு குற்றம் சொல்கிறது எப்படி ஒரு நேர்மையான குற்றச்சாட்டாக இருக்குமா சார்? இல்லை சார், எல்லாத்துக்குமே இந்த அரசு தான் நாம் நம்பி இருக்கிறோம், இந்த அரசுக்கு தானே வாக்களிச்சிருக்காங்க. இந்த அரசு எது? இந்த அரசினுடைய சட்டத்திட்டங்கள் படி தான் நான் ரோட்டில் கூட நடக்க முடியும் சார். நான் பயணிக்கிற பாதையை உண்மையில் இன்னைக்கு நீங்கள் போகக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிங்கன்னா நான் இந்த பாதையில் போக முடியாது. நாளையிலேருந்து நீங்கள் வெள்ளையை உடுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் போட்டால் அஃபென்ஸு. அப்போ விதிகளை சட்டத்தை எல்லாத்தையும் எடுத்து நிறைவேற்றுவது யார்? ஏன் மக்கள் மீது கொடுப்பது யார்? இதன் மூலம் மக்களிடமிருந்து வரி வசூலிப்பது யார்? இப்படி எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சுட்டு மக்களை நீங்கள் என்ன தான் செய்வீங்க? கிட்டத்தட்ட மக்களுக்கு என்ன செய்வீங்க? 2 வருடங்களுக்கு மேலே கோவிட் இருந்தது, பொருளாதார ரீதியாக இப்போ தான் மீண்டு எழுந்துட்டு வர்றோம். அதில் தோற்று போன சிலர் அந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறாங்க, அதை போய் நீங்கள் அரசில் ஐயா அதுதான் சார். அந்த கொடுமையான அந்த காலகட்டத்தில் கூட யாரும் இந்த அளவுக்கு தமிழகத்தில் தற்கொலை செய்யவில்லை. அப்படி பார்க்குறீங்க? ஆ, அப்படி தான் பார்க்கணும் சார். நீங்கள் இப்போ நீங்கள் தான் வந்து 1.5 காலத்தில் நாங்கள் அப்படி இப்படிலாம் நிறைய செய்கிறோம், இதெல்லாம் செய்ய போகிறோம், பயங்கர திட்டங்கள் தீட்டி வச்சுருக்கோம் இல்லாத போது கூட யாரும் தற்கொலை பண்ணலாம். இதுதான் அதை கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம்னு சொல்கிறோம். மக்கள் நல திட்டங்கள் கட் பண்ணிட்டீங்க, இயல்பாக நடந்து கொண்டிருந்த இந்த தெற்கு ஆசியாவுக்கே முன்னுதாரணமாக ஆட்சி நடத்தக்கூடியது சமூக நல பாதுகாப்பு திட்டங்கள்னு பேர் வாங்கி கொடுத்த அந்த திட்டங்களையெல்லாம் நீங்கள் மறக்கடிச்சிடுறீங்க. இல்லை எங்கேயாவது சொன்னீங்களா சார், நாங்கள் வந்து ஒவ்வொரு திட்டத்தையும் மாற்றிடுவோம், மாற்றிட்டு உங்களுக்கு இந்த திட்டம் கொடுப்போம்னு சொன்னீங்களா? தாலிக்கு தங்கம் கொடுக்க மாட்டோம், அதுக்கு மாற்றாக நாங்கள் மாதம் கொடுப்போம், மாணவிகளுக்கு கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது ஒரு திட்டத்தை க்ளோஸ் பண்ணுவோம், இல்லை அதை செயல்படுத்த மாட்டோம், இல்லை அதை குறை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அது அந்த திட்டமே இருக்காது சொன்னீங்களா? அப்போ சொல்லாததையும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான், சொல்லாததை நீங்கள் செய்கிற போது தான் பேதலிப்பு ஏற்படுகிறது. எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம், ஏமாற்றம் ஏற்படுகிறது. இதை நம்பி நாங்கள் வாழ்வாதாரத்தை அமைக்கிறோம், அது கிடைக்கவில்லை, பொருளாதார சிக்கல் ஏற்படுகிறது. இப்படி ஒவ்வொரு விஷயமாக மக்களை நீங்கள் அடித்து 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 போதையில் கொண்டு வந்து விடுறீங்க. போதையினுடைய உச்சத்தில் அவர்கள் குற்றச்செயலில் ஈடுபடுகிறார்கள். அப்போ இது எல்லாத்துக்கும் நீங்கள் மேம்போக்கா அது அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு போனாங்கன்னு சொல்ல முடியும்? அரசு கவனிக்காத ஒவ்வொரு விஷயமே பொருளாதாரத்தில் தான் வந்து முடியும். மிகப்பெரிய குற்றத்தை செய்வதற்கு தூண்டுகிற விஷயமாகவும் அமைது இல்லையா? அப்போ நீங்கள் அரசுங்கிறது அந்த திட்டங்களை எப்படி செயல்படுத்தணும்? நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உடனே மக்களை போய் அடிக்கும், சரி, மக்கள் பேதலிக்கப்படுவாங்க. அப்போ மக்களுடைய பேதலிப்பு போதையோ சீட்டு விளையாட்டு இது போன்ற விஷயங்கள்ல மனம் லைக்கும், அது குற்றத்தை தூண்டும். ஒரு 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 அகலமான பார்வை வச்சிருக்கீங்க உங்களுக்கு. ஏர்போர்ட் மூர்த்தி சார், இப்போ இந்த குற்றங்களுக்கும்
அரசுக்கும் நேரடியாக தொடர்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறது எப்படின்னு சொல்லணும். குறிப்பிட்டு சொல்ல போனால் இன்னும் தற்கொலைகளுக்கும் காரணம் அரசு தான் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. உங்கள் பார்வையில் எப்படி சட்டம் ஒழுங்கு ஒவ்வொருவருக்குமான பாதுகாப்பை தமிழக அரசு இருக்கக்கூடிய காவலர்களை வச்சு குற்றத்தை தடுக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமா, ஒரு பதில் உங்கள்கிட்ட சார். அண்மையில் அரசு தரப்பில் வந்து அரசு வழக்கறிஞர்கள் போட்டாங்க, ஒரு 201 நபர்களை போட்டாங்க. அதில் வந்து ஒரு 6 பேர் தான் பட்டியல் சமூக மக்களை போட்டாங்க. அப்போ இது சம்மந்தமாக அரசு முக்கிய முதலமைச்சர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னாராம், ரொம்ப நாளாக எங்கள் ஆளுங்க காஞ்சி போயிருந்தாங்க, அதால் கொஞ்சம் இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த தடவை நம்ம இதை ஃபாலோ பண்ண முடியாது, எங்கள் ஆளுங்க ரொம்ப இது எப்படி பொது வழியில் சிஎம் சொன்னார்னு இந்த கருத்து இல்லை. அதாவது முக்கியமான ஒரு கூட்டணி கட்சி தலைவர் போய் கேட்குறாரு, சரி அட்லீஸ்ட் எங்களுக்காவது அதை கொடுக்கலாமே, எங்கள் கட்சியில் இருக்கிற கொஞ்சம் பேர் கேட்குறாங்க. ஏன்னா கேட்பாங்கல்ல, இப்போ தேர்தலுக்காக உழைச்சவன், போஸ்ட் ஓட்டினவன், ஓட்டு கேட்டவன், தில்லுமுல்ல போனவன் எல்லாம் போய் கேட்பான்ல, நான் அதில் உடனே இறந்தனேன், என் பங்கு எங்கன்னு கேட்பாங்கல்ல. அப்படி கேட்குற பொழுது சொல்கிறீங்களோன்னு ஒரு சந்தேகம் ஏற்படுது. பிசிக்காவை தான் சொல்கிறேன். சரி, அப்போது எங்கள் ஆளுங்க 10 வருஷம் காஞ்சி போயிருந்தாங்க, இந்த தடவை இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொன்னாங்களாம். அதுதான் சார் இதில் நடக்கிறது. 10 வருடங்கள் திமுக கட்சியினர் வந்து எந்த சமூக விரோத செயல்களையும் பெரும்பாலும் ஈடுபட முடியல. அப்போ இருந்த ஆட்சி வந்து அதை அடக்கிச்சு ஒடுக்கிச்சு. இப்போ ஆட்சிக்கு வந்தவுடனே ஏதோ வந்து தங்கள் கையில் வந்த மாதிரி எல்லா வேலைகளையும் இவர்கள் வந்து செய்கிறாங்க. அதாவது இவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக எல்லா வேலையும் செய்கிறாங்க. சரி, நீங்கள் அதை சம்பாரிச்சுட்டு போங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அண்மையில் வந்து ஒரு சென்சஸ் எடுத்தாங்க, ஒரு 168 பள்ளியில், சென்னை, திருவண்ணாமலை, நீலகிரி, இந்த பள்ளிகளில் ஒரு மாணவர்களை 3021 மாணவர்களை வந்து ஒரு தொண்டு நிறுவனம் ஒரு சென்சஸ் எடுக்குது. அதில் வந்து 9% மாணவர்கள், அதாவது 256 பேர் போதை பழக்கத்திற்கு அடிமையாயிருக்கான். 10% வந்து கஞ்சா, 22% புகையிலை, 26% மது, 13% வந்து இந்த சொல்யூஷன் அந்த மாதிரி விஷயங்கள், அப்போ 29 மற்றவை. அப்போ நீங்கள் எதையாவது விற்று என்னமோ பண்ணின்னு போங்க, ஆனால் இன்றைக்கு இளைய சமுதாயம் ஒரு 3 மாவட்டத்தில் இந்த நிலைமை. அப்போ தமிழ்நாடு முழுக்க எடுத்தால் என்னவாக இருக்கும்? நீங்கள் ஒரு காலத்தில் போதைப் பொருட்கள் பயன்படுத்துகிறவர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த குப்பை எடுக்கிறாங்கள்ல, அவங்க வந்து ரொம்ப அந்த நாற்றத்தில் போகிறது வர்றது அந்த மாதிரி எடுக்கும்போது அவருக்கு அந்த தொழில் சார்ந்து இருக்கும்போது அவங்களால அதை தவிர்க்க முடியாமல் அதை வந்து செய்வாங்க. அது தவறு தான், அதை செய்வாங்க. ஆனால் இன்றைக்கு போதைங்கிறது, நம்ம ஒரு காலத்தில் போதைன்னா கஞ்சா, ஊசி, ப்ரௌன் சுகர் இப்படி தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு போதைன்னா வெறும், அதாவது எப்படி நாகரிகம் வளர்ந்து விஞ்ஞானம் வளர்ந்துருக்கோ அந்த மாதிரி போதையும் ஹைடெக் ஆகிப்போச்சு. இன்றைக்கு வந்து எங்கே போனாலும் போலீஸ் வந்து சாதாரணமாக காலையிலையும் 10 மணிக்கு வண்டியை ஊதுங்கிறான், 12 மணிக்கு ஊதுன்றாங்க, இரவுலேயும் ஊதுன்றாங்க. இது ஒரு கட்டத்தில் எப்படி போயிடுச்சுன்னா, இந்த கொரோனா காலத்தில் வந்து இந்த ஒயின் ஷாப்லாம் மூடினது, இயல்பாக வந்து கஞ்சா வந்து தமிழகத்தில் விற்க ஆரம்பிச்சிருச்சு. சாதாரணமாக ஒரு குட்காவை எடுத்துக்கின்னு சட்டசபைக்கு வந்தவங்க இன்றைக்கி உங்கள் மனசாட்டி தொட்டு சொல்லுங்கள், எந்த பங்க் கடையில் இந்த பான் புறா, குட்கா, அன்ஸ்லாம் இல்லை. அப்போ வந்து மேலே தொங்க விட்டுருந்தான், இப்போ வந்து டேபிளில் வச்சுருக்கான். அப்போ 5 ரூபா 10 ரூபாய்க்கு விற்றான், இப்போ 50 ரூபாய்க்கு விற்கிறான். இதில் இந்த 50 ரூபா விற்கிறதுல எல்லோரும் காசு வாங்குறாங்க. யார் அதிகாரத்தில் இருக்கிற எல்லாருமே அது காசு போகுது. அப்போ இன்றைக்கு வந்து ஒரு ஸ்டாம்ப்புன்னு ஒரு புதுசாக ஒரு போதை பழக்கம் எல்லாருக்கிட்டே வந்திருக்கு. அதில் என்னென்னா, அந்த ஸ்டாம்ப் மாதிரி இருக்கிறதா, ஒரு ஸ்டாம்ப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 ஸ்டாம்ப் இருக்கிறது, 4000. அதை வாங்கி வாயில் வச்ச உடனே அது வந்து கொஞ்சம் நேரத்தில் கரைஞ்சிடுது. ஒரு 1.5 மணி நேரத்தில் அவன் வந்து என்ன நிலைமையில் இருக்கிறான், ஏதா இருக்கிறான் அப்படின்ற நிலைமையே அவனுக்கு இல்லை. அப்புறம் இன்னொன்று வந்து இந்த கருக்கலைப்புக்கான மாத்திரை, ஓரல் மாத்திரை இருக்குது, அது வந்து இப்போ கருக்கலைப்புக்காக பயன்படுத்து, கரு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்துகிற மாத்திரை. அந்த மாத்திரை எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா அது வந்து அதோட ரியாக்ஷன் வந்து போதை வஸ்தா அது மாறிடுது. இன்றைக்கு இப்போ நீங்கள் அண்மையில் கூட ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்துருப்பீங்க, எல்லா இந்த மருந்து நிறுவனங்க அந்த மருந்து கடைகள் உரிமையாளர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் மருந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த மாத்திரையை வாங்கி, ஒரு ஸ்ட்ரிப்பு மாத்திரையை வாங்கி எல்லாவனும் போடுறாங்க, பெரும்பாலானவனும் போடுறாங்க. இன்றைக்கு சாதாரணமாக இது வந்து எங்கேயோ ஒரு கஞ்சா அடிக்கிறான்னா சுடுகாட்டில் அடிப்பான், எங்கேயாவது ஒரு முக்கில் போய் யாருக்கும் தெரியாமல் அடிப்பாங்க, அந்த புகை வந்து மற்றவங்களை காட்டி கொடுத்துரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒளிஞ்சிருந்து அடித்தான். இன்றைக்கு படித்தவர்கள், பப்பு, இந்த பார்ட்டிஸ் எல்லாத்துலேயும் இத்தகைய மது கூட வந்து ஓரளவுக்கு சீரழிக்குன்னு சொல்லாமல் அதை விட சாதாரணமாகிடுச்சு. ஆமாம், சாதாரணமாகிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ ரெண்டு பேர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு. ரெண்டு பேர் 3 பேர் சந்தானம் நம்ம அப்படிலாம் ஒன்றும் இல்லையா அப்படின்ற கேட்குற நிலைமைக்கு இளைஞர்கள் வந்துடும். அது தவறு, அது வந்துட்டான். அதை விட ஹைடெக்காக
இந்த மாதிரி போதை வசதிகளை போட்டோம்னா ஒன்றுமே வெளியில் தெரியுதில்ல. இது எவ்வளோ பெரிய சீர்கேடு, குறிப்பிட்டு பட்டியலிட்டீங்க. இது எல்லாமே வந்து இந்த 1.5 வருடங்களில் தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு தகவல் உங்கள்கிட்ட என்ன இருக்குது சார்? இப்போ அதிகரிச்சிருக்குல்ல. இங்கே நீங்கள் எந்த கொலை எடுத்தாலும் அந்த கொலையில் ஈடுபடுறவன் நிதானத்தோடு இருக்கிறானா? எல்லாமே வந்து சார் தண்ணி அடிக்கிற போதை, அதாவது இந்த ஆல்கஹால் சாப்பிட்ற போதைங்கிறது அது ஒரு மாதிரியான போதை. ஆனால் இந்த போதை என்பது இவன் தண்ணிலை மறக்கிற போதை. இது ஒரு குற்றங்களில் ஈடுபடுறவர்களுடைய போதை வேறு வகையான போதை. சாதாரணமாக அந்த காலத்திலாம் வந்து இந்த மனப்பிரட்சி உள்ளவருங்க அவர்கள் பயன்படுத்துகிற மாத்திரையை வந்து வாங்கி போதைப் பொருளாக போடுவான், தூக்க மாத்திரை வாங்கி போட்டு தூங்காமல் இருப்பான், இந்த அவில்னு சொல்கிற மாத்திரையை போட்டு தூங்காமல் இருப்பான். அப்படி இருந்த போதையெல்லாம் மாதிரி இன்றைக்கி பல வகை, அதாவது க்ரீன் ஒரு போதை வந்திருக்கு. அது வந்து ஹைடெக் போதையாக இருக்குது, பணக்காரர்கள் பயன்படுத்துகிற போதையாக இருக்குது. க்ரீன்னா அதாவது ரா கஞ்சா, அந்த மாதிரி பல தகவல்களை சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது இவர்கள் சீடியாக எடுத்துருக்கட்டுங்க, சின்ன படிக்கிற பசங்க. இந்த வந்து முன்னாடியெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் நேரை வந்து ஒரு துணியில் கசக்கி முகரத்தை தான் பார்த்துருக்கோம். இன்றைக்கு அதே பசங்க என்னென்னோ விதவிதமான போதைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. இது வந்து நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து தமிழக அரசினால் கட்டுப்படுத்தக்கூடிய எல்லைக்குள்ளே இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுனீங்களா? மத்திய அரசு வந்து வேறு நாடுகளிலிருந்து கடத்தப்படுவதை நீங்கள் நம்ம உயர்கல்வித்துறை அப்படின்ற ஒரு கருத்தை இவங்க முன்வைக்கிறாங்க. பொன்முடி சொன்னார், வந்து முதல்வர் அவர்களும் காவல்துறையும் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டாலும் மத்திய அரசால் தான் போதையே இங்கே விற்கிது. ஏன்னா குஜராத்லேயும் ஏதோ ஆந்திராவில் ஒரு ஃபோர்ட்லேயே வந்து இறக்குது, சரி இறங்கி அப்படியே வானத்தில் வந்து குச்சிடுதா. தமிழ்நாட்டு எல்லைங்கிறது, தமிழ்நாட்டு காவல்துறைங்கிறது தமிழ்நாடு முதல்வர் கையில் வைத்திருக்கிற ஒரு துறை. இங்கே இருக்கிற தாசில்தாரும் கலெக்டரும் ஏட்டையாவும் இன்ஸ்பெக்டரும் மோடி கண்ட்ரோலில் இருக்கிறாங்க, தமிழக அரசின் கண்ட்ரோலில் தானே இருக்கிறாங்க. ஓ சார், அதாவது ஒரே ஒரு காவல் நிலையத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் நினைச்சார்னா அவரை மீறி அந்த காவல் எல்லையில் ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்காது. நீங்கள் சொல்கிற குற்றப்படி எடுத்தோம்னா இப்படிப்பட்ட போதைப் பொருட்கள் தமிழக எல்லையில் கண்டுபிடிக்கப்படணும், பிடிக்கப்படணும், அப்படின்னா காவல்துறை சரியாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். நீ வந்து போதை விழிப்பு பிரச்சாரம்னு சொல்லிட்டு பாவம் வந்து ஸ்கூலில் படிக்கிற 10 வயசு பசங்க 5 வயசு பசங்களை கூட்டும் போய் இப்படி கையை நீக்க வச்சு உறுதிமொழி எடுக்கிறது இதெல்லாம் இருக்கட்டும். சரி, மாணவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு தேவை தான். விற்கிறான்ல, எப்படி வந்து தெருவுக்கு வருது, எப்படி பள்ளிக்கூடத்துக்கு அருகில் வருது அந்த போதை வஸ்து, அதை யார் கண்டுபிடிக்கணும்? ஒரு கேள்வி அவங்க முன்வைக்கிறாங்க சார், நாங்கள் வந்து இன்டென்சிவாக வலியுறுத்தி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், அதனால தான் வழக்குகள் பதியப்படுது, இவ்வளவு பொருட்கள் இங்கே புழங்குதுன்ற தகவலே தெரிய வருது, இவ்வளவு காலமாக அது இல்லை அப்படின்ற ஒரு பார்வையை நடக்கும் திமுக முன்வைக்கிறாங்க. அப்படி இருந்ததுன்னா 2 வருடங்களுக்கு 1.5 வருடங்களுக்கு முன்னால் இன்னும் நிகழ்வு இவ்வளவு நிகழ்வு நடந்ததா? இன்னைக்கு பேப்பர் எடுங்க. சாதாரணமாக இந்த இடத்துல போதைப் பொருள் மாட்டுச்சு, இந்த பிறகு போதை வித்தான் வந்தான் போனான் சண்டை போட்டான்ற ஒரு புள்ளி விவரங்கள் சாதாரண இயல்பாக சாதாரண மக்களுக்கே தெரிய வருதில்ல. அப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் எல்லாத்துலேயும் அரசியல் பண்ணுறீங்க. இப்போ இந்த மக்களின் வாழ்வை கெடுக்கிற இந்த போதையில் கூட இது வந்து மத்திய அரசு தான் முடியும். இதில் ஒரு கணிசமான வருமானத்தை பார்க்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இல்லை, அதுதான் ஒரு 10 வயதும் வந்து 10 வருடம் இவர்கள் காய்ந்து போயிருந்தாங்க, சரி அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்ற நிலை தான் இதுக்கு காரணம். தன் கட்சிக்காரர்களை வாழ வைப்பதற்காக சட்டம் ஒழுங்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். நிச்சயமா சார், உங்களுடைய கருத்தை எடுத்துக்கிறேன். சுரேஷ்கண்ணன் சார் வணக்கம். இப்போது இரண்டு பேருமே மாறுபட்ட கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க, ஆனால் குற்றச்சாட்டு அரசை நோக்கி தான் இருக்குது. உங்கள் தரப்பு வாதம் என்ன? வணக்கம். திமுக எப்பவுமே வித்தியாசமான கட்சி, அந்த கட்சியோட பெருமை வேற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் பொறுப்பேற்பாங்க, கவுன்சிலராகவோ மேயராகவோ எல்லாம் பொறுப்பேற்பாங்க, அவங்க அந்த அந்த பதவியை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பயிற்சி கொடுப்பார்கள். அவங்க தான் அந்த பெண்கள் வந்து சுயமாக சிந்திக்கணும் மாநாடு நடத்துவாங்க. ஆனால் மறுநாள் காலையிலேயே அந்த அவங்க வீட்டுக்கார கவுன்சிலர் போய் மாநகராட்சி வேலை பார்க்குற ஒரு பொம்பளையால் வம்புழுத்து அடித்து துன்பப்படுத்திட்டு வர வீடியோ வெளியாகும். இதிலிருந்தே அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும் எப்படி சிறப்பான ஆட்சி நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சட்டம் ஒழுங்கை பேசுவதற்கு வந்து கடந்த 10 ஆண்டுகளில் திமுக தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது என்னென்ன சொன்னாரு, அம்மா ஆட்சியில் குறைகள், முக்கியமாக அந்த எடப்பாடியார் ஆட்சியில் நடந்த குறைகளை பற்றி பட்டியலிட்ட பொழுது, இன்றைக்கு இந்த ஆட்சியில் 15 மாத காலத்தில் நீங்கள் சொன்னதை நாங்கள் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அந்த மாதிரி நடத்தியிருந்தாலே நல்லாட்சி பேர் வந்துடும். சராசரியாக நடக்கக்கூடிய விஷயத்துக்கு பயங்கரமாக பேசக்கூடிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிஜேபிக்காருக்கு காவல்துறை அதிகாரி பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, அவர் உயிர் பிரச்சனை இருக்கின்றது என்று கொடுத்துருக்காங்க.
அந்த காவல்துறை நண்பரே போய் சொல்றாரு அந்த இன்ஸ்பெக்டர்ட்ட, அந்த பையன் வந்து நேரம் மிரட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொல்றாரு. காவல்துறை பொறுப்பில் இருக்கக்கூடிய நண்பர் சொல்கிறார், ஏன்னா அவருக்கு எஸ்காடா போறவர், அந்த அந்த நபரை காப்பாற்ற கூட வழிவகை செய்யாத இந்த அரசு சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. அப்ப சட்டம் ஒழுங்கு அப்படின்னா திமுக ஆட்சி வந்தாலே ஏன் 10 வருஷம் ஆட்சி கொடுக்கலன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த 2011-16 மக்கள் பார்த்த பெரும்பாலான பிரச்சனை, கலைஞர் ஆட்சியில் நடந்த சம்பவங்கள், ஒருத்தர் 5 சென்ட் நிலம் வச்சிருக்க முடியாது சார், அந்த 5 சென்ட் இன்னொரு டாக்குமெண்ட் போட்டு வித்துட்டு போயிடுவான். கொலைப்பலிகள், அவ்வளவு கொலைப்பலிகள் நடந்தன, அவ்வளவு ரியல் எஸ்டேட் பிரச்சனை நடந்தது. கலைஞர் ஆட்சியில் நடக்காத எந்த எந்த கொலை கொலையும் கொள்ளையும் இல்லாததுக்கேயுமே இல்லை. அதை நினைச்சு 10 வருஷம் ஆட்சி கொடுக்கவில்லை திமுக, அந்த பயத்தில் கொடுக்க. இந்த முறையே வெறும் 3% வெற்றி பெற்று விட்டார்கள், இல்லைன்னா இந்த வட்டமுமே மக்களுக்கு வந்து திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சில பேர் சூழ்ச்சியால் இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து விட்டது. அந்த அளவுக்கு இன்றைய திமுக ஆட்சியில் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது, அதான் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இல்ல, கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் போது திமுக பார்த்தா பயப்படுவாங்க மக்கள். இன்றைக்கும் திமுகவை பார்த்தால் மக்கள் பயந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு ஒண்ணும் இல்ல. முந்தா நேரத்தில் செய்தி படித்தேன், நீதிமன்றத்தை சுற்றி எல்லா ரவுடிகளும் வந்து நிக்கிறாங்க. சினிமாவில தான் பார்த்துருக்கோம் அதெல்லாம், நடவடிக்கையில பார்த்ததே இல்லை. கடந்த 10 வருஷத்துல அம்மா ஆட்சியில இந்த மாதிரி ஒரு ரவுடி வந்து வெளியே நின்ற முடியுமா? முறியடிக்கப்பட்டது இல்லைங்களா? அது காவல்துறையுடைய ஒரு நல்ல செயல் தர பாராட்டத்தக்கது தானே, செயல் நடக்கலையே. உண்மையிலே நீங்க அருமையா கேள்வி கேட்கறது, நீங்க ரொம்ப தெளிவா இருக்கீங்க. என்ன காரணம்னா இன்டெலிஜென்ஸ் ஒன்னு இருக்கு, அவங்க இதை தேர்வதே தப்பு சார், அந்த இடத்துல அவங்க கூட வைப்பதே தவறு. அவங்க வருவாங்கன்னு இவங்க இன்டெலிஜென்ஸ், அப்ப இன்டெலிஜென்ஸ் வேலை பார்க்கலையா, இன்டெலிஜென்ஸ் செயல்படலையா, அப்ப இன்டெலிஜென்ஸ் ரோல் என்ன? இவங்களை வந்த பிறகு பிடிக்கிறதா? நடந்திருந்தா என்ன யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கும் பாருங்க. அப்ப இந்த ஒரு சம்பவம் நடப்பதே தெரியலன்னா காவல்துறை செயல்பாடு எப்படி இருக்கும் பாருங்க. இதுல சில இதுல ஏதோ ஒரு தவறு நடந்திருந்தா எவ்வளவு பெரிய சமூகத்தில் விளைவு நடந்திருக்கும் பாருங்க. அப்ப காவல்துறை மேல ஏதோ வந்து கொலை நடந்தோனே அக்யூஸ்ட புடிச்சு சரண்டர் பண்றதோ ஒரு கொள்ளையடிச்சோனே ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்கய்யா, இது எல்லாமே வந்து கூலிப்படை தான் செய்து, அந்த கூலிப்படை வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள், தொடர்பே இல்லாமல் எங்கிருந்தோ வர்றாங்க, வந்து இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறாங்க, சம்பவம் நடந்த பிறகு தான் தெரியுதுன்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே வட மாநிலமும் இருக்கலாம், தப்பு இல்லை, நான் வட மாநிலத்தில் இருக்கலாம், ஆனால் வந்து காவல்துறை வேலை வந்து ஏதோ கொலை நடந்தால் சரண்டர் பண்ணி அந்த கேஸ் நடத்துறது கிடையாது. கொள்ளையடித்தா அவர் நாங்கள் பார்த்தீங்களா 4 மணி நேரத்தில் அந்த 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 கணவர் மனைவி கொலை செய்யப்பட்ட புரிச்சு வந்துட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. இதில் உள்நோக்கம் இருக்கின்றதா? பகுதி பகுதியாக காவல்துறை செயல்படுறது, பகுதி பகுதியாக. இப்ப பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கீங்களேன், அம்மா காலத்தில் பெட்ரோல் வண்டி இருந்துச்சு, போர்ட் ட்ராக்ல பாத்தீங்கன்னா பெட்ரோல் வண்டி நிற்கும். எதுக்கு காவல்துறை நிற்கிறாங்கன்னு பார்த்தா குடி போதையில் ஓட்டுபவர்கள் ரொம்ப வேகமாக ஓட்டு போவங்க வந்து அதை அதை தடுத்து நிறுத்துவதற்காக அந்த பெட்ரோல் வண்டியை கொண்டு வந்தாங்க. இது மிகப்பெரிய சரித்திர சாதனை. அன்றைக்கு வந்து ரோட்ல நடக்கக்கூடிய ஃபோர் ட்ராக்ல நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்டை குறைக்கிறதுக்காக காவல்துறையை அம்மா பயன்படுத்தினாங்க. இது போல இவங்க காவல்துறை வந்த பிறகு இதுல வந்து கமிஷனர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்றாரு, நடக்கத்தான் செய்யுங்க, பொறுப்பேற்க வேண்டும், இப்படி நடப்பதற்கு பொறுப்பேற்க வேண்டும், இந்த குற்ற சம்பவம் நடப்பதற்கு சில வரைமுறை இருக்கு, இன்டெலிஜென்ஸ் ஒர்க் சிஸ்டம் இருக்கு, சரி சார், எக்ஸிகியூஷன்ல வந்து இதற்கான பொறுப்பு காவல்துறை, அவங்க அதை ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருங்க, தொடர்ந்து பேசுவோம். தமிழ்வேந்தன் சார், இப்போ மக்கள் வந்து சந்தோஷமா வாழ்றாங்களா சாப்பிட்றாங்களா இதெல்லாம் தவிர்த்தா கூட அவன் உயிரோடு இருக்கணும் இல்லையா, அந்த பாதுகாப்பை தமிழக அரசு இப்போ இருக்கக்கூடிய அரசுக்கான பொறுப்பு அல்லவா, அதை தட்டி கழிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் சார்? இல்லை நிச்சயமா நீங்க ஒரே ஒரு விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கணும், இங்கே நடக்கிற கள்ளக்காதல் ஆக்டிவ் மர்டர்லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் சட்ட ஒழுங்கில் சேர்க்கக்கூடாது. முதல்ல சட்ட ஒழுங்கு முதல்ல தெரிஞ்சுங்க என்னன்னு தெரிஞ்சுங்க. முதல்ல ஒரு அசாசினேஷன் பப்ளிக் பிளேஸில் பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக பொதுமக்கள் அட்டாக் பண்ணுறது பேர் தான் அசாசினேஷன். அப்படி சொன்னீங்களே 13 மார்ச் 2016 திருப்பூர் மாவட்டத்தில் நடந்த ஹானர் கில்லிங் நடந்திருக்கா எங்கள் ஆட்சியில்? ஆணவக்குள்ள ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், சும்மா உட்காந்துட்டு ஆட்சி இல்லை சரியில்லைன்னு. ஹானர் கில்லிங் நடந்தது பூரா உங்களுக்கு டேட்டா சொல்கிறேன், 13 மார்ச் 2016 திருப்பூர் மாவட்டம், தருமபுரியில் 2017 268 தலித்து விடுதலை கொளுத்து விடுறது யாரோட ஆட்சியில் நடந்தது 2017, 2013 மார்ச் இளவரசன் மர்டர், இதெல்லாம் யாரோட ஆட்சியில் நடந்தது? எல்லாமே ஆனர் கில்லிங்.
ஆணவ கிளிங் உங்கள் ஆட்சியில் 81 ஆணவ கிளிங் ஆணவ கிளிங் நடந்திருக்கு, ஆணவ கொலை நடந்திருக்கு, படுகொலை நடந்திருக்கு, தலித்துக்கு எதிராக பட்டியலின சமுதாயத்துக்கு எதிரான ஆட்சிகளை நீங்கள் நடத்திட்டு போனீங்க. சார், இப்போ நடந்த குற்றங்களை பட்டியலிடுறோம், ஆணவ கொலை நடந்துதான் நீங்கள் கேட்குறத நாங்கள் எப்படி சார் எடுத்துக்கிறது? ஆணவ கொலை நடந்தான்னு கேட்கல, நாங்கள் வந்து சிறுபான்மையர் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஆட்சியை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு மட்டும் ஃபுல் செக்யூர் நாங்கள் கொடுத்து. எப்படி கேட்குறீங்க அவங்களுக்கு மட்டுமா? அப்புறம் நீங்கள் சொல்கிறது அப்படி தானே சார், மற்ற மக்கள்லாம் பார்க்க மாட்டேன்ற மாதிரி இருக்கே சார். சாதாரண சென்னை மாநகரத்துக்கு ஒன்னு சம்பவங்கள் இருக்கத்தான் செய்யும் அப்படின்றது எவ்வளவு வெளிப்படைத்தன்மை சைபர் போடுறாங்க சார், ஒன்று ரெண்டுக்கு அப்புறம் சைபர் போடுறாங்க, ஒன்றுக்கு பக்கத்துலையோ ரெண்டுக்கு பக்கத்துலையோ சைபர் போடுறாங்க. அதாவது 20% அஃபென்ஸ் குறைஞ்சிருக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைஞ்சிருக்குன்னு அவர் டேட்டா எல்லாமே சொல்ல முடியாதுங்க. அவர் ஐபிஎஸ், நாளைக்கு சட்டமன்றத்தில் நீங்கள் கேள்வி கேட்க முடியல, எதிர்கட்சி தலைவர் நீங்கள் போகணும்னு கேள்வி கேட்க மாட்டீங்களா? எந்த அடிப்படையில் சொன்னீங்க, என்ன முகாந்திரம் இருக்குன்னு உங்கள்கிட்ட டேட்டாவை நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க. எப்படி பொய்யான தகவலை செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. இது வந்து முழுக்க முழுக்க அவர்கிட்ட ஆதாரம் இல்லாமல் அவர் நிச்சயமாக சொல்ல முடியாது. அதுமாதிரி அட்வொகேட்ஸ் மர்டரை பற்றி சொன்னீங்கல்ல, 16 அட்வொகேட் மர்டர்ஸ் உங்கள் ஆட்சியில் 8 வருடத்தில் நடந்திருக்கு. June 22, June 16, June 5, April 12, December 16, இதெல்லாம் 2015 நடந்த மர்டர். September 7, 2015, April 3, 2015, January 2015. என்ன பட்டியலிடுறீங்க சார்? இதெல்லாம் வழக்கறிஞர்கள் கொலை நடந்தது, வழக்கறிஞர்கள் அதிமுக பேரில் 8 ஆண்டுகள் நடந்த கொலை வழக்கு. சார், இப்போ நீங்கள் சொல்கிற கருத்து வந்து நான் ஒரு கோடிட்டு ஆன்லைனில் சொல்கிறேன் சார், ஆணவ கொலை எங்கள் ஆட்சியில் நடைபெறலை, வழக்கறிஞர்கள் கொல்லப்படலை அப்படின்றத மட்டும் வாதமாக எடுத்துக்கலாம். இல்லை, வழக்கறிஞர்கள் வந்து இந்த ஆட்சியில் கொலை செய்யப்பட்டிருந்து நீங்கள் அப்பட்டமாக சொன்னீங்கல்ல, உங்கள் ஆட்சியோட லிஸ்ட் இது. எங்கள் ஆட்சியில் 15 மாதத்தில் நாங்கள் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி இந்த 2 வருஷம் கோவிட்ல நாடே பூட்டி கிடந்ததுங்க ஐயா, ஊகல்லேருந்து எல்லாம் உள்ளே வந்து இறங்கிட்டு போதே போதே நீங்களே டைம் இருக்கா, அடுத்த இதில் பேசுவேன், டைம் இருக்கா, போதே போதே நீங்கள் சொன்னீங்கல்ல, உங்கள் மத்திய அரசாங்கம் இந்தாங்க ஆர்டிஐ ரிப்போர்ட்டு எல்லாருக்கும் ஒரு பேஜ் வேணாலும் தர்றேன், தகவல் உரிமை சட்டத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்துறை செயலகம் கொடுத்துச்சு. 2018 சிக்கிமில் 15,000 டன் ஹெராயின் பிடிச்சாங்க, 2020 50,000 டன் பிடிக்கிறாங்க சிக்கிமில், மணிப்பூரில் 2020 3,200 கேஜி பிடிக்கிறாங்க. இவங்க முத்ரா துறைமுகத்தில் வெறும் 2,26,000 கோடி ரூபாய்க்கு போதை காட்டுறீங்க. அவருடைய பறந்து வந்துருதா எப்படி வருது? அவங்க யூஸ் பண்ணானதுதான். காவல்துறை சோதனைகளையும் கட்டுப்பாடுகளையும் பலப்படுத்தி சரியா இருந்தா எல்லைகள்ல பிடிக்கப்படுமா இல்லையா? அது எல்லைகள்ல பிடிக்கப்படும் சொல்லிட்டு வந்தா, இதை வந்து சிபிஐ, என்ஐஏ, பிஎஸ்எஃப், சிஆர்பி, ஐபிஐ, எஸ்பி என்ன சொல்றாங்க, மொத்தமாவே 1 கிலோதான கணக்கே சொல்றாங்க. இது உள்துறை செயலகம் கொடுத்த ஹெராயின் ரிப்போர்ட், இது கிட்டத்தட்ட 5,00,000 கோடி ரூபாய் அதோட சந்தை மதிப்பு. ஆனா வெறும் 1 கிலோவுக்கு தான் இந்த பிரைவேட் இந்த ஏஜென்சி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் மத்திய அரசோட ஏஜென்சி போதை பொருள். நான் என்ன சொல்கிறேன், இது இங்கே வந்துட்டு அங்கே வந்துட்டு சொல்லலை, ஒரு நிமிஷம் நிறையாளரே, மொத்தமாகவே இந்த ட்ரக் எல்லாம் வரவே கூடாது, நம்ம இளைஞர்கள் பாழாப்படுவாங்க ஐயா, ஒருத்த வாழ்க்கை இருக்காது. ஒரே ஒரு தகவல், ஒரு ஒரு மெயின் அதாவது மூலப்பொருளை வச்சு அதை டைல்யூட் பண்ணி 10 கிலோ தயாரிக்கலாம் சார், 1 கிலோலேருந்து 10 கிலோ தயாரிக்கலான்ற தகவல் இருக்கு. நான் மூலப்பொருள் 1 கிலோ தயாரிச்சாங்க கிடைச்சிது அப்படின்னா 10 கிலோ போதைப் பொருளுக்கு சமம். எந்த அளவுக்கு இது வந்து சிக்கிம்ல தாங்க, வடகிழக்கு மாநில சிக்கிம், 7 லட்சம் மக்கள் உள்ள ஒரு மாநிலத்தில் பிடிச்சது, அந்த ஊர் போலீஸ் சொல்றாரு 2 FIR தான் போட்டிருக்கோம்னு 600 கிராமுக்கு, என்ஐஏ இந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறான், இது உள்துறை செயலம் கொடுத்தது. அப்ப இந்த போதைப் பொருள் ஏங்க, நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் மட்டும்தான் நல்லா வாழணுமா? நம்ம இந்தியாவில் உள்ள உலகத்தில் உள்ள எல்லாரும் நல்லா தான் வாழணும். இந்த போதைப் பொருள் இந்தியாவில் டைலூட் ஆயிருக்கீங்க, தமிழ்நாட்டை பார்ப்போம் சார். இல்லை, ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துல வந்துச்சுன்னா அதனுடைய எதிர்விளைவு வரும், செய்தி ஆகல இதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்துச்சுன்னா
அதனுடைய அளவு மிகுகிற போது கண்டிப்பாக அது அம்பலப்படத்தான் செய்யும். அப்போ இந்த ஆட்சியில் அதிகப்படியான போதைப் பொருட்கள் கையாளப்படுவதனால வெளியே வருது, கட்டுப்படுத்த முடியல. அது ஒவ்வொரு வீட்டிலும் எதிரொலிக்கும், ஒவ்வொரு பையன் மாணவன்ட்டு எதிரொலிக்குது. அந்த எதிரொலிக்காகத்தான் நீங்கள் வழக்கு பதிவு பண்ணுறீங்க. அதை தாண்டி இன்னும் எவ்வளவோ இருக்குங்கிறத சொல்கிறோம். சரி, அப்போ நீங்கள் இது சிக்கிமில் இல்லையான்னா அதுக்கு எப்படி சார்? இப்போது சார் சொன்ன மாதிரி சில குற்றங்கள் நடைபெறலை, இந்த குற்றங்கள் நடைபெறலை அப்படின்ற ஒரு ஒப்பீட்டை சொல்கிறார் அவர். இப்போது இந்த குற்றங்கள் நடவடிக்கை எடுக்கப்படுது, அதனால் தெரியப்படுது அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சாலுமே குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு, அதனால தான் இந்த அளவுக்காக வெளியில் வருது அப்படின்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. இந்த குற்றங்களுடைய தன்மை, குற்றங்களுடைய அளவு இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சகோதரர் சொன்னார் ஆணவ கொலைகள் வந்து 88 புள்ளி வருது சொல்கிறாரு. அது எனக்கு சரியானு தெரியல. இந்த இப்போ இந்த ஆட்சி தொடங்குதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆணவ கொலைகள் வருடங்கள் இல்லை. அப்போ இவர் சொல்கிறத பார்த்தா அப்படி இவ்வளோ நடந்தது இப்போ நடக்கலாம். அப்போ அந்த கொலைகளுக்கு பின்னால் நீங்கள் தான் இருந்தீங்களா திமுக? எப்படி அது என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. அப்புறம் திருச்சி சுங்கத்துறையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி இந்த உலக போதை தினத்திற்கு முன்னாடி போதைப் பொருட்களை அழித்தாங்க. அப்போது 200 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்களை விருதுநகரில் இருக்கிற மருத்துவக் கழிவுகளை அழிக்கின்ற ஆலையில் கொடுத்து அழித்தாங்க. இப்போ 200 கோடி மதிப்பை அழிச்சிருக்காங்கன்னு வச்சுங்க, அப்போ வெளியில் எவ்வளோ போயிருக்கும்? ஒரு பொதுவாக ஒரு கடத்தல் நடக்குது, ஒரு சட்டத்துக்கு உரமான வேலை நடக்குதுன்னா அதில் ஒரு 10% மாட்டலாம், 20% மாட்டலாம். அப்போ மிச்சம் வெளியே போயிருக்கும்ல. அப்போது 2000 கோடி அழிக்கப்பட்டதுன்னா குறைஞ்சது ஒரு 10,000-20,000 கோடி வெளியில் போயிருக்கும். அந்த எங்கே கன்சியூம் ஆகிருக்கும்? இங்கே தானே ஆயிருக்கும். நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் வந்து இந்த சமூக விரோத செயலுக்கு இந்த அரசு துணை போகுது, அரசில் உள்ள அமைச்சர்கள் துணை போகிறாங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ உதாரணமாக இந்த கடந்த ஆகஸ்ட் 31 சென்னை, செங்கற்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, அரக்கோணம் போன்ற டாஸ்மாக் கடைகளில் உள்ள பார் வந்து முடிவடைஞ்சது. அதை வந்து ஆகஸ்ட் 18 டெண்டர் விட்டாங்க. டெண்டர் விட்டவுடனே ஹைகோர்ட் வந்து அதில் வந்து தலையிட்டு அதற்கான வழக்கு இப்போ நடக்குது. இப்போ ஆகஸ்ட் 31 பார் முடிஞ்சது இல்லை. இப்போ இன்றைக்கு இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் பார் நடக்குதா இல்லையா? அதற்கு யார் காரணம்? இன்றைக்கு அந்த துறையின் அமைச்சராக இருக்கிறவர் ஒன்று நீங்கள் நடத்துங்க, அப்படி இல்லைனா நான் வந்து எங்கள் ஊர்லேருந்து ஆளுங்களை கிட்டு வரேன். கிஸ்தின்னு ஒரு வரியை சொல்கிறார், ஒரு வார்த்தையை சொல்கிறார். எங்களுக்கு என்ன கிஸ்தி கொடுப்பீங்க? வீரபாண்டியன் கட்டபொம்மனில் வர வசனத்தில் வரும் அந்த கிஸ்தி. ஆமாம், அந்த படத்தில் வந்திருக்கோம் நம்ம. அவர் பேசியிருக்க மாட்டார். அந்த படத்தில் அந்த கிஸ்தின்ற வார்த்தை, அதுக்கப்புறம் இது நம்ம ஒன்றும் இப்போ கேள்விப்பட்டதில்லை. அந்த காலத்தாலுங்க போய் கிஸ்தி கட்டிட்டு வாங்குவாங்க வரியை கிராமத்தில். அந்த மாதிரி கிஸ்தின்னு கேட்குறாரு. இது இப்போ டாஸ்மாக் இருக்கா இல்லையா? போர்ட் வேர்ட் போல இருக்குது. ஆமாம், சரி. ஏன்னா புறம் இப்போ அது ஆரம்ப காலத்துலேருந்து வாங்கிப்பட்டாளர்கள் அதெல்லாம் அப்படி சொல்கிறாரு. அப்போ இப்போ இதுக்கு யார் காரணம்? இப்போ டாஸ்மாக் பார் வந்து இயங்குனா அதுக்கு யார் காரணம்? சில இன்றைக்கி பாருங்கள், அப்போ எங்கன்னா 1-2 இருக்கும். இப்போ நிறைய பாருங்களில் அதாவது சிங்கிளாக போனால் உள்ள அலவுடு இல்லை, பெண்களோடு போனால் தான் உள்ள பாரில் அலோவ் பண்ணுற சிஸ்டம் வந்து இன்றைக்கி சென்னையில் பல இடத்துல பெருகிடுச்சு. இது எவ்வளோ பெரிய சீர்கேடு இது? ஏதோ சரி, இந்த பசங்க தான் குடிச்சு தொலைகிறானோ எங்கேயோ போகிறாங்கன்னு பார்த்தா பெண்கள் இல்லாமல் பாருக்குள்ளே அலவுடு இல்லைன்னா அது எப்படி? இது என்ன கட்டாயப்படுத்தி வரதில்லை இல்லைங்களா? அது அந்த அனுமதியினால சீரழிஞ்சு போகுதுங்கிறத நீங்கள் எப்படி? இல்லை, அதாவதுங்க, பெண்கள் இல்லாமல் அந்த நாட்களில் பாருக்குள்ளே அலவுடு இல்லைன்னா இவன் உள்ளே போனோன்னா யாராவது ஒரு பொண்ணை கூட்டும் போய் தானே ஆகணும். அப்படி பாருங்களேன் நீங்கள், அதே இதுக்கு இப்படி பார்க்குறீங்க. அப்போ இது எல்லாமே வந்து இந்த சமூகத்தை வந்து நம்ம சீரழிக்குது அப்படின்றதுக்காக தான் நம்ம சொல்கிறோமே தவிர, இவங்க சொல்கிற மாதிரி நமக்கு வேறு எந்த மோட்டிவும் இல்லை. இவங்க எல்லா விஷயங்களையும் அரசியல் பண்ணுறவங்க இந்த சமூகம் சார்ந்து ஒரு நல்ல முடிவுகளை எடுக்கணும். ஏன்னா இன்றைக்கு இந்த மாணவர்கள்லாம் போதைப் பொருள் யூஸ் பண்ணுறாங்கல்ல, இதில் நாளைக்கு என் பையன் கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது, என் தங்கச்சி பசங்க கூட இருக்கலாம் இல்லை. அப்போது நான் என்னோடய சொந்த நலனிலிருந்து தான் நான் கேட்குறேன் இதை. அப்போ இதை வந்து நீங்கள் கட்டுப்படுத்துங்க. கட்டுப்படுத்துறதுக்கான கருவி டூல்ஸ் தேவைன்றீங்க? போலீஸ் வந்து காவல்துறைக்கு வந்து இன்றைக்கு வந்து காவல்துறைக்கு பெரிய வேலை என்ன தெரியுமா? எவனாவது குடிச்சிட்டு வரானா வாய ஊத சொல்லு, 10,000 ஃபைனா, சரி அது என்ன பாரு அப்படின்ற ஒரே ஒரு வேலை மட்டும் தான் சார் இன்றைக்கி காவல்துறை செய்கிறாங்க. மற்ற எதையுமே எனக்கு இவங்க சிறப்பாக செய்கிறதா தெரியல. ஒரு நீங்க பாருங்க, ஒரு போலீஸ் காவல் எல்லைக்குள்ள அந்த காவல் பொருள் கடத்தல் கவனிக்கலன்னு சொல்றீங்க. அப்போ அதை அவங்க கவனிக்கலன்னா அதுக்கு என்ன, அது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? பல இடத்துல கவனிப்புகள் நடக்கிறதால தெரிஞ்சே கவனிக்காம விடுறாங்கன்றது. ஆமா, அப்ப ஏன் கவனிக்க? சார், எல்லா இடத்துலயும் தெரிஞ்சே ஏன் கவனிக்காம விடுறாங்க? எல்லா இடத்துலயும் வந்து காவல்துறையில இவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க சார். நீங்க வந்து போன ஆட்சியில நீங்க அம்மையார் இருக்கும்போது ஏடிஎம்காரங்க யாராவது ஸ்டேஷனுக்கு போனா அங்க இருக்கு ஏட்டு சொல்லுவாரு,
என்னப்பா மேலே தகவல் சொல்லிவிடுவாப்பா அப்படின்னா பயப்படுவாங்க. இன்றைக்கு இவங்களுக்கு வந்து அதுதான் நான் சொன்னது, பத்து வருடம் கழிச்சு வந்திருக்காங்கல்ல இவங்க வந்து ஒரு ஓட்டு ஓட்டுவாங்க, ஓட்டி வந்து இதெல்லாம் சீரழிஞ்சு இவங்க வந்து வந்து நீங்கள் சொல்கிற ஸ்டோரி வந்து எப்படி இருக்குன்னா, திமுகவை சார்ந்தவர்கள் திமுகவினுடைய நிர்வாகிகள் இந்த போதைப் பொருள் இது புழக்கத்துக்கெல்லாம் வந்து மறைமுகமாக உடந்தையாக இருக்கிறாங்க, இல்லை அவங்க தான் செய்கிறாங்கன்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சார்? உடந்தையாக தான் இருக்காங்க சார். இன்றைக்கி இன்றைக்கி இன்னும் இல்லீகல் பார்லாம் இருக்குல்ல சில கடைகளில் பார்த்தீங்கன்னா, சென்னையிலே காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சுறாங்க விற்கிறது. இப்போ அந்த 6 மணிக்கு ஆரம்பிக்கிற அந்த கடைகளில் அந்த பகுதியில் இருக்கிற திமுக பொறுப்பாளர்கள் காசு வாங்காமல் இருப்பாங்களா? காவல்துறை அது வேறு ஃபார்மாலிட்டிஸ்னு வச்சுங்க, கட்சிக்காரங்க. அப்போ இப்போ 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 அந்த அந்த மாதிரி யாராவது ஒரு காவல்துறை ஆய்வாளர் மிக நேர்மையாக போய் பிடிச்சா கூட நேராங்க அந்த ஒரு வட்ட செயலாளர் தெரியாதுன்னு சொல்லணும், இல்லைனா அதை இப்போ தெரிஞ்சு நடவடிக்கை எடுக்கணும். இது ரெண்டுமே இல்லை நடக்குது அப்படின்னா அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது, தெரிஞ்சுதான் நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு யார் சப்போர்ட்டாக இருக்கிறா? இப்போ வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருத்தர் போய் சார் இந்த ஒயின் ஷாப்பில் கொஞ்சம் விற்க விடுங்களேன் ஒரு 6 மணிக்கு என்ன போலீஸ் ஒத்துக்குமா? உடனே இவங்க கேட்பாங்க, இது எங்கள் ஆட்சியில் அப்புறம் நாங்கள் செய்யாமல் நீங்கள் என்னப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஆகவே சட்டம் ஒழுங்கை வந்து நிலைநாட்டணும், இந்த சமூகத்தை சீர்திருத்தணும்னா அரசு கொஞ்சம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணும். நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் எடுக்கிறோன்றாங்க. இப்போ கூட முதல்வர் சொன்னார், எவன்லாம் விற்கிறானோ அவனோட சொத்துக்களை பறிமுதல் செய்கிறோம் அப்படின்னு சொன்னார். சொல்லி கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன், 20 நாள் மேலே ஆகுது. என்ன நடவடிக்கை, யார் யாரோட சொத்தை பறிமுதல் பண்ணாங்க? 16 பேருடைய கஞ்சா ப்ராப்பர்ட்டி வித்த மெட்ராஸ்காரங்க ப்ராப்பர்ட்டி ஜப்தி ஆகப்பட்டிருக்கிறது. பேப்பர் விளம்பரம் பேப்பர் செய்தி இருக்கு, 16 பேர் ப்ராப்பர்ட்டியை ஜப்தி பண்ணிட்டாங்க. அவங்க 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 சார்ந்து அவங்க மனைவி பேரில் இருந்த சொத்து வரைக்கும் கஞ்சாவிலேருந்து விற்று வந்த காசு தானு சொல்லி ஜப்தி பண்ணியிருக்காங்க. அதுக்கான தரவு இன்னைக்கு வந்து தரேன், ஆதாரம் தர்றேன். கஞ்சா வியாபாரிகள் அந்த போதைப் பொருள் விற்கிறவர்களுக்கு வந்து அதை விற்கிறத போய் நான் வந்து காவல்துறையை அதை கைப்பற்றிட்டு அந்த கஞ்சா வித்தம விற்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். நேரடியாக காவல்துறையில் பணி செய்கிறவங்க நம்ம வந்து ஒட்டுமொத்த காவல்துறையை நம்ம வந்து தவறு சொல்லலைங்க. அதாவது இந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்போது மனதெண்ணை வந்து சபலப்படுவது இயல்பு. அந்த சபலத்திற்கு இடம் தராமல் உயர் அதிகாரிகள் அரசு காவல்துறையை தன் கையிலே வைத்திருக்கிற முதல்வர் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும்னு தான் சொல்லணும். இவங்களுக்கு வந்து திமுக மீது நாம் வந்து ஒரு சேற்றை வாரி இறைக்கணும்லாம் இல்லை, இது வந்து சமூகம் சார்ந்த அக்கறையிலேருந்து தான் இதில் சொல்கிறோம். சரி சுரேஷ்கிருஷ்ணன் சார், இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது, குற்றங்கள் நடக்கும்போது தமிழக அரசும் சரி காவல்துறையும் சரி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மூலமாக தான் இது கட்டுப்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இந்த மாதிரி சம்பவங்களில் அவங்க நடவடிக்கை எடுக்கிறத ஒரு மெத்தனம் காட்டுறாங்க, ஒரு ஒரு மென்மையான போக்கு நிலவுது போகட்டும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு அலட்சியமாக கடந்து போயிடுறாங்கன்ற மாதிரி ஒரு பார்வை முன்வைக்கிறாரு. நீங்கள் அப்படி தான் ஆமோதிக்கிறீங்களா, இல்லை உங்கள் தரப்பு கருத்து என்ன? சுரேஷ்கிருஷ்ணன் சார் பேசலாம். எடப்பாடியார் ஆட்சியில் கிட்டத்தட்ட போதை வஸ்துக்கள் விற்கிறார்கள் என்று சொல்லி சட்டமன்றத்துக்குள் கொண்டு வந்து காண்பித்து அன்றைக்கு குட்கா விற்பனையாக இருந்ததற்கு அவர் காரணம், அந்நிய போலீஸ் கமிஷனர் காரணம், அமைச்சர் காரணம், இதெல்லாம் சொன்னாங்க. அன்றைக்கு வந்து சட்டமன்றத்தில் மட்டும்தான் அது அது தெரிஞ்சு அந்த அந்த போதை வஸ்துக்கள் சட்டமன்றத்தில் மட்டும் இருந்தது. இன்றைக்கு அவங்களோட ஆட்சி வந்தோடனே எல்லா இடத்துலையும் விஸ்தரிச்சு வேற ஒண்ணுமே கிடையாது. இன்றைக்கு 2.0 ஒண்ணு கொண்டு வந்தார் அண்ணே ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தார். கொண்டு வந்து அதை வந்து மக்களிடையே பிரச்சாரமாக மாற்றுகிறார். பிரச்சாரம் மாற்றி என்ன சொல்றாருன்னா, கஞ்சா கஞ்சா வந்தா சாப்பிடாதீங்கிறாரு. கறுக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டு நீங்க குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம், டாஸ்மாக் ஓபன் பண்ணா குடிக்காதான் செய்வேன், குடிக்காம எப்படி இருப்பேன்? அப்போ வந்து இதுல வந்து 2.0 இல்ல விழிப்புணர்வு என்பது ஒரு சராசரியான செயல்பாடு, அது அது மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இது தடுக்கக்கூடிய நிலையில் அன்றைக்கு எங்கேயுமே கிடையாது. இவங்க குட்காவை போய் காமிக்கிறப்ப இங்க ரோட்ல யார்ட்டையுமே பார்க்க முடியாது, ஆனா இவங்க சட்டமன்றத்தில் குட்கா விற்கிறாங்கன்னு இன்றைக்கு ஊரே தெரியுது. இன்றைக்கு இவங்களே சொல்றாங்க, அங்கே இத்தனை வழக்கு போட்டிருக்கோம், இவ்வளவு பறிமுதல் பண்ணியிருக்கோம், இவ்வளவு செயல்பட்டிருக்கோம் சொல்லி அண்ணன் வழக்குறீங்க தமிழ் சொல்றாரு பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து இன்றைக்கு வந்து இதை விஸ்தாரமாக்கிய பெருமை திமுக. அன்றைக்கு இருந்திருந்தா இதே வழக்குகள் போட்டிருப்பாங்கல்ல, இதே வழக்குகள் செயல்படுத்திருப்பாங்கல்ல, இதே நடவடிக்கை வந்திருக்கும்ல, இதே மாதிரி தூக்கி கொண்டு வந்து காமிச்சிருப்பாங்கல்ல சட்டமன்றத்தில் இந்த மாதிரி உங்க ஆட்சியில் இப்படி நடக்குதுன்னு சொல்லி. அப்ப நான் இதுல வந்து எதிர்கட்சி எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே அவங்க அவங்க வந்து அவங்க சார்புத்தன்மையை வெளியிட்டு விட்டாரு. இன்னும் சட்ட ஒழுங்கு மற்ற விஷயம் அண்ணன் நல்லா தெரியும், சட்ட ஒழுங்கை தெரியாமல் பேசுகிறார்கள் என்று அண்ணன் தமிழ் சொல்கிறார். கட்டாயம் தெரிஞ்சுதான் பேசுறோம், நல்ல காதலுக்குன்னா அடுத்த விஷயம் வச்சுக்கோங்க, நல்ல காதலுக்கு பேசுவோம். இன்னைக்கு ஒருத்தன் ரோட்ல நடமாட முடியல சார், அவ்வளவு பிரச்சனை இருக்கு சார், செயின் பறிப்புல இருந்து அனைத்தும் இருக்கின்றது. வடமாநில கொள்ளையர் வந்து போயிடலாம் எளிமையா சொல்லிட முடியுமா? அன்றைக்கு வடமாநில கொள்ளையர் வந்தவன போய் அங்கன்னு தூக்கிட்டு வந்த அம்மா ஆட்சியில் என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு?
அங்கிருந்து இங்க கொண்டு வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள். அன்னைக்கு வடமாநிலக்குள்ளேயே தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரியாக பயந்தான். இன்றைக்கு வடமாநிலக்குள்ளே வந்துட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? மயிலாப்பூர்ல அமெரிக்க தம்பதிகள் கொலை செய்யப்பட்டு 6 மணி நேரத்துல கைது செஞ்சது எங்க கவர்மெண்ட்ன வடமாநிலக்குள்ளே. ஆமாண்ணா, தமிழனே தமிழனே, இப்பதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, எங்க ஆட்சியில நாங்க கொலை பண்ண பிறகு நடவடிக்கை எடுப்போம், கொள்ளையடிச்ச பிறகு நடவடிக்கை எடுப்போம், நாங்க 6 மணி நேரத்துல பிடிச்சோம். மயிலாப்பூர் இது மதுரை வாயில ஏசி பெரிய கற்பம் போய் அங்க சுடுபட்டு செத்தாருன ராஜஸ்தான்ல. நீங்க சொல்றீங்க சட்ட ஒழுங்கு பத்தி, இன்ன வரைக்கும் அரெஸ்ட் காமிக்காம இருக்கு அந்த வழக்கு. அது வந்து என்ன சொல்லுங்க, நீங்க பிடிக்க போன இடத்தில் தவறுதலாக நடந்து அந்த அளவுக்கு உங்க போலீஸ் இருந்தா சுட்டது முனிராஜ், குளத்தூர் இன்ஸ்பெக்டர் முனிராஜ் சுட்டது. அப்ப அந்த அளவுக்கு துப்பாக்கி ஹேண்டில் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஸ்டஃப் இருந்திருக்கு. விபத்து தானே, விபத்து தானே, அதை எப்படி நம்ம குற்றமா எடுத்துக்கோங்க? ஒரு காவல்துறை ட்ரெயின்டு இன்ஸ்பெக்டர் சுட்டது விபத்துன்னு எப்படி சொல்லுவீங்க? சரி, முனிராஜ் இப்ப பண்ணல தான் இருக்காரு, நடவடிக்கை எடுங்க. சஸ்பென்ஷன்ல இருக்காரு அவரு, சஸ்பென்ஷன்ல இருக்காரு. இல்ல இல்ல, விபத்து தமிழ்ல, அது விபத்து, குண்டு மாறி போய் பட்டு விட்டது. இதுல என்ன, நீங்க என்ன, உங்களுக்கு என்ன தெரியாதா? பொதுமக்கள் பாத்துக்கிட்டாங்க, தெரியல. நீங்க ஒரு இன்ஸ்பெக்டர் சுட்டது அது விபத்துருவாங்க. ஒரு செய்தி கேள்விப்பட்டா என்ன நடக்கும் தெரியும். ஒண்ணுமே ஒரு ஸ்லாங் வச்சிருப்பாங்க காவல்துறையிலேயே, மேல சொல்லவாங்க கேட்பாங்க, மேல சொல்லுவாங்கனால இவங்க பூரா ஏடிஎம் கீழே அமைதி ஆயிடுவாங்க. அப்படி ஒரு ஆட்சி நடந்தது. இன்றைக்கு அவருக்கு என்ன செய்வது என்று முதலமைச்சருக்கு தெரியல. பாண்டியன் சார் ஒரு பார்வை முன் வச்சாரு. இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் அதிமுக ஆட்சியில் நடக்கும்போது கட்சி சார்ந்த உறுப்பினர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் காவல் நிலையமே போக மாட்டாங்க, போனாங்கன்னு தெரிஞ்சதுன்னா கட்சி நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சாரு. இப்போ இவங்க அங்க போய் பஞ்சாயத்தே பண்றாங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன் வைக்கிறார். அதனாலதான் குற்றங்கள் ஜாஸ்தி ஆகுது அப்படின்ற கருத்தை முன் வைக்கிறார். இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? கேரை திருப்பி போட்டு இன்ஸ்பெக்டர் எடுத்தா உட்காந்து இருக்காரு. அந்த கழக செயலாளர், திமுக கழக செயலாளர் இன்ஸ்பெக்டர் கேர்ல உட்காந்து கேட்டார். அந்த அளவுக்கு வந்து ஆபரேஷன் நடக்குது, அந்த அளவுக்கு கொண்டு வர்றாங்க, தைரியமா பண்றாங்க. அப்ப இந்த செயல்பாட்டுக்கு வந்து அந்த நிர்வாக கட்டமைப்பு, இவர் ஆயிரம் சொல்லலாம், அண்ணன் ஸ்டாலின் வந்து நல்ல ஆட்சி கொடுப்பேன், பொதுவான ஆட்சி கொடுப்பேன் எல்லாம் சொல்லலாம். கீழே இருக்க நிர்வாகி கேட்கணும்ல, அங்க அம்மா சொன்னாங்கன்னா எல்லாரும் கேட்பாங்க. அம்மா இப்ப வார்த்தைக்கு பயம் இருக்கும். முதலமைச்சர் சொன்னா நிர்வாகி கீழ் இருக்கிற நிர்வாகி கூட கேட்க மாட்டாரு அப்படின்றீங்களா? இதுக்கு எடுத்துக்காட்டு எழுதிக்கங்க. உள்ளாட்சியில வந்து மாற்ற எதிர்த்து நின்று ஜெயிச்சாங்க. திமுகவே இவர் சொன்னதை கேட்காம அந்த நிர்வாகி தருமபுரியில பஸ் ஏறிச்சாங்க, மாணவிகள் போன பஸ் உங்க ஆட்சியில அக்கூட்டல் பண்ணீங்க, அதுக்கான ஆதாரம் இருக்கு. உங்க ஆட்சியில விடுதலை அது ஆட்சியாளர்கள் வந்து இவங்க வந்து நாங்க அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும் கதை திரைக்கதை வச்சிருந்தா நல்லா சொல்றாரு. இந்த டைரக்ஷன்ல ஃபெயிலியர் அங்க நிர்வாகம் ஒண்ணும் இல்லை. இவர் வந்து உள்ளாட்சியில் வந்து திமுக அறிவித்த வேட்பாளர் எதிர்த்து கூட்டணி கட்சி கொடுக்கணும்னு சொன்னாரு. யாரும் ரிஜைன் பண்ணல சார். என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு அவங்க நிர்வாகி சொன்ன கேட்டாங்கன்னு பாத்தீங்க, முதலமைச்சர் கட்சி தலைவர் பவர்ஃபுல்லானவர், மக்கள் தேவை புரியுது, எங்க ஆட்சி வந்தா உலகத்திலேயே இல்லாத ஆட்சி நடத்துவோம் சொன்னவரு. கூட்டணி சொன்ன வார்த்தை கூட்டணி கட்சிக்காரங்க தானே சார், திமுக கட்சிக்காரங்க இல்லையா? இல்ல இல்ல, கூட்டணி கட்சி அவ்வளவு பெரிய மடல் எழுதினாரு. நான் சொன்னதை கேட்கணும், நீங்க உடனே வந்துடணும், ரிசைன் பண்ணிட்டு வரணும்னு சொன்னாரு. கேட்கல, நீங்க வந்து நீங்க திமுக இன்னும் வந்து திமுக நம்பி இவர் ஏதாவது சொன்னா கூனி கூனி தான் நிக்க முடியும். அவர் நிலைமை பாவம் அதான். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லாட்சி நடத்த வேண்டும் என்று சொன்னா திமுக அப்படி கிடையாது. அந்த கட்சி அப்படி வளர்க்கப்பட முடியும். அவங்க எல்லாமே வந்து மிரட்டல், உருட்டல், இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இதுலயே வளர்ந்தவங்க அவங்க. அப்ப அவங்கள போய் நீங்க வந்து மாற்று சிந்தனையோட எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காத விஷயம். அப்ப வந்து இந்த கட்சியில திமுகவே இப்படி ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு இதுல நல்லாட்சி தர முடியும் என்றால் யாரும் நம்ப மாட்டாரு. திமுக இப்படிதான் அப்படின்ற ஒரு டெபினேஷன் கொடுத்துருக்கீங்க, உங்கள் தரப்பு வாதமா எடுத்துக்கிறேன். பாண்டியன் சார், இப்போ குற்றச்சாட்டுகள், அதை குற்றங்கள் நடக்குது, அதை நடவடிக்கை எடுக்கிறாங்க,
அது எதனால் நடந்துன்னு ஒரு ரிப்போர்ட் போகுது. கடைசியாக யார்கிட்ட போகும்? இப்போ அமைச்சர், உயரதிகாரி, அமைச்சர் அப்படின்ற மாதிரி போனால் கடைசியாக சிஎம் கிட்ட கண்டிப்பாக போகும். ஒரு பெரிய சம்பவம், கள்ளக்குறிச்சி போன்ற சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா அவர்கிட்ட போகும். டெசிஷன் மேக்கர், ஃபைனல் டெசிஷன் மேக்கர் அவர் தான். அவர் தான் கமாண்டிங் பர்சன் கூட. அவர் எல்லா துறைகளுக்குமான முடிவுகளையும் கட்டளைகளையும் அவர் தான் பிறப்பிக்கணும். இப்போ எங்கே சுணக்கம் ஏற்படுது? அங்கே சிஎம் கிட்ட தான் சுணக்கம் ஏற்படுதுன்ற அப்படி ஒரு பார்வை நம்ம வைக்கலாமா? அந்த கேள்வி சரியா? நிச்சயமாக வைக்கலாம். ஏன்னா அவர் தேர்தல் சுற்றுப்பயணத்தில் போகும்போது ஒவ்வொரு மக்கள்கிட்டேயும் சில கருத்துக்களை கேட்பார். ஒவ்வொருத்தரும் இவர்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சாங்க. அந்த கோரிக்கையில் ஒரு பெண் வந்து எங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கலன்னா நாங்கள் கருணை கொலை அந்த மாதிரி எங்களை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றிமா, உட்காருங்க ஆ அப்படின்னு இவர் சொல்கிறார். சரி, அப்போது இது இந்த இடத்துல தான் நீங்கள் கேட்குறீங்க. ஒரு ரிப்போர்ட் போடுறது உங்களை ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஐயோ, ஏன் அப்படி சொல்கிறீங்கம்மா? நடக்கிறேன், நீங்கள் வந்து இந்த வார்த்தை சொல்லக்கூடாது, இந்த எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் ரியாக்ட். அப்போ இதே மாதிரி ஒரு ரிப்போர்ட் போனால் நீங்கள் என்ன செய்வீங்க? இதுதான் அந்த லிங்க். அப்போது ஒரு மனிதன் தனக்கு முன்னால் ஏற்படுகின்ற அந்த பாதிப்பை உணரணும், துடிக்கணும். இப்போ ஒரு சின்ன உதாரணம், இந்த ஆன்லைன் லாட்ரி, ஏங்க ஆன்லைன் லாட்ரிக்கெல்லாம் ஒரு குழு அப்படின்னு ஒரு கேட்டார் இல்லையா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார். அதுக்குள்ளே எவ்வளோ மெனக்கெடல் இருக்குது. ஏங்க இது மக்களை பாதிக்குதுங்க, இதுக்கு ஏங்க இவ்வளோ குழு? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த அந்த அப்ரோச், அது அந்த அந்த ஒரு ஆட்சியாளனாக அதை நீக்க வேண்டும், அந்த முனைப்பு. அப்போ இது எல்லாம் தான் ஒரு நிர்வாகத்தை சீர்படுத்தும், சிறப்பாக செயல்பட வைக்கக்கூடிய அந்த இடங்கள். அந்த இடத்துல ஃபெயிலியர் இருக்கிறதுனால தான் அதுக்கு கீழே இருப்பவர்கள் நம்ம யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல. சட்டம் ஒழுங்கு மட்டும் இல்லையா, இப்போ எல்லா துறைகள்லையுமே நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. உங்கள் தந்தையார் பேரில் விவசாய விதைகள் இதெல்லாம் குறித்து ஒரு கேள்வி வருது. இது போன்ற இன்னும் கோரிக்கைகள் இருக்குது, அதை நிறைவேற்றப்படுமான்னா துறை அமைச்சர் சொல்வார் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டார். அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு கேட்பார், என்ன கேட்டாங்க அப்படின்னு ஒன்று கேட்பார். அப்போ இதெல்லாம் என்னன்னா புரியல. அப்போ இது அந்த அட்டன்டிவ், அந்த அலர்ட்னஸ் இதெல்லாம் இருந்தால் தான் சார் நீங்கள் இப்போ ஒரு ஒரு அடுத்த துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் கூட, முதலமைச்சர் நம்ம மேலே கண்ட்ரோலில் இருக்காரு, அவரே நமக்கு உள்ள டேட்டாவை சொல்கிறாரு. பொலிட்டிக்கல் செட்டப்பை விட கவர்மெண்ட் மிஷின், அதில் இருக்கக்கூடிய அலுவலர்கள், அதில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் அனுபவம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க, திறமையானவர்களாக இருப்பாங்க. அவங்க ஆலோசனைகளை கொடுப்பாங்க இல்லையா, அது அங்கே தடைப்பட்டு போகுதா? அது எடுத்துக்கிறது அது அந்த இடத்துல ஒரு ஒரு மிகப்பெரிய நிர்வாக திறன் இன்மை இருக்குங்கிறத நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதை தான் தெளிவாக சொல்கிறேன். அந்த இடத்துல அந்த அந்த புரிதலும் அதுக்கு இமீடியட்டாக நடவடிக்கை எடுக்கணும். இப்போது தன் நண்பர் சொன்னார், அந்த கடந்த ஆட்சியில் இவ்வளோ கருணை கொலைகள் நடந்தது அப்படின்னு. அதையெல்லாம் செய்திகளாக வந்ததை அப்படியே அனுமதித்தோம். ஆனால் அவர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டேட்டை சொல்கிறாரு, இதை சொல்கிறாரு, என்ன பேர், என்றைக்கு நடந்தது? நான் 2014 இருந்து இந்த டிபேட்டுகளில் கலந்துட்டு வரேன். அவர் சொன்ன அளவுக்கான விவாதங்கள் தினசரி நம்ம வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம், அப்படி எதுவுமே நடக்கல. இப்போ நண்பர் சொன்னார், இந்த ஆட்சியில் என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஆட்சியில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தென் சென்னையில் மாதத்திற்கு 4 முதல் 6 தலித் இனத்தைச் சேர்ந்தவர்கள் இது போன்ற கருணை கொலைகளாலும் மற்ற பிரச்சனைகளாலும் கொல்லப்படுகிறார்கள், எங்களுக்கு நீதி வேண்டும் என்று 9/4/2021 சண்டை போடுறாங்க. ஆமாம், இப்போ அவங்க பேரணி, அந்த பேரணியோட அந்த சங்கத்தில் போய் கேட்டிங்கன்னா இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ இது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன வெளியே வருதுன்னா, ஊடகங்கள் முழுக்க முழுக்க இந்த அரசுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன ஒழிய நடக்கின்ற செய்திகளை எப்படி அதிமுக அரசு வந்து அதை மருந்தாதான் சார் பார்த்தோம். எங்கள் ஆட்சியில் ஏதாவது நடந்தால் இதை மிகப்பெரிய விஷயமாக்கி அதில் ஈடுபட்டவர்களை தண்டனை வாங்கி கொடுத்து இது ஒரு அறத்துக்கு மீறிய செயல், இது போன்ற செயல் நடக்கக்கூடாது என்ற ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் விதத்தில் தான் அதிமுக ஆட்சியில் வந்து அந்த நிர்வாகம் இருந்தது. சரி, அந்த சட்டம் ஒழுங்கில் அந்த நேர்த்தியை கொண்டு வர முயற்சி பண்ணியிருப்போம். அதுதான் எல்லா விஷயத்திலையும் தெரியும் ஒழிய. இதில் ஒரு சின்ன உதாரணம், சின்னமனூர் பக்கத்தில் ஒரு குழி தோண்டி வைத்த இடத்துல ஒரு குழந்தை இறந்து விட்டது சார். அந்த குழந்தையுடைய அப்பாவையும் தாத்தாவையும் எடுத்து கொண்டு போய் வைத்து நாங்கள் சொல்வதை போல் நீ சொல்ல வேண்டும் என்று மிரட்டி இருக்கிறார்கள்னா, இந்த குற்ற செயல் நடக்கின்ற விஷயங்கள் வெளியே வருது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி எவ்வளவு நெருக்கடிகளை தாண்டி இது செய்தியாக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம புரியணும். தமிழ்வேந்தன் சார், குறைந்தபட்சம் இந்த சட்டம் ஒழுங்கையாவது கவனிக்கலாமே. முடிவு எடுக்கிற இடத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எங்கே? அவர் அந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலைமையில் அவர் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதலையே, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது நீங்கள் முழுக்க முழுக்க இது சும்மா ஒரு பிளேமிங் வைக்கணுங்கிறது தான் சொல்கிற விஷயம் தான்.
இதுக்கு என்னென்ன ஆதாரம் எடுத்திருக்காங்க? போலீஸ் கமிஷனர் ஜங்கர்ஜிவால் மேலே நீங்கள் சொன்னீங்க 20%ன்னு, அவர் தான் சீசிங்கே பண்ணியிருக்காரு 16 பேரோட ப்ராப்பர்ட்டியை, கஞ்சா ஊழலில் உள்ள 16 பேரோட ப்ராப்பர்ட்டியை சீசிங்கே பண்ணியிருக்காரு. அதிகாரிகள் கையில் நாங்கள் கொடுத்துருக்கோம், நாங்கள் எங்கேயும் ஆளல. அவங்கவுங்க என்னென்ன வேலை செய்யணுமோ அதை கரெக்டாக எங்கள் ஆட்சியில் செஞ்சுட்டு வர்றாங்க. அடுத்து அண்ணன் சொல்லக்குள்ள, அண்ணா வணக்கம், நான் உங்களுக்கு பதில் சொல்லாமல் போயிட்டேன். கோர்ட்டுக்கு யார் வருவான்னு கேட்டீங்க, கோர்ட்டுக்கு யாருன்னு வருவா? நாங்கள் வக்கீல்கள் போவோம், நீதிபதிகள் வருவாங்க, கோர்ட் ஸ்டாஃப் வருவாங்க, அக்யூஸ் வருவாங்க, நான் வாய்தாவுக்கு சிவில் கோர்ட்டாக இருந்தால் சிவில் வழக்கு அடிகள் வருவாங்க, அவ்வளோதான். இது இயல்பு. கோர்ட்டுக்கு நீ வராத நீ வராதன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுண்ணே. கோர்ட்டுக்கு எல்லோரும் வருவாங்க, எல்லாருக்கும் வாய்தா இருக்கும். அவ்வளோ பெரிய அசாசினேஷனை அழகாக எங்கள் போலீஸ் வெட்டுப்பட்டுருக்காங்க. ஆனால் அந்த காவல்துறைக்கெல்லாம் எங்கள் வாழ்த்து கிடையாது. செத்திருந்தால் கூட குறை தான், இந்த இது மாதிரி ஆயிடுச்சு, இது மாதிரி ஆயிடுச்சு, இது மாதிரி ஆயிடுச்சுன்னு. அந்த அசாசினேஷனை அந்த ஆன் தி ஸ்பாட் பிடிச்சி அக்யூஸ் ரிமாண்டடு போலீஸ் விட்டு வாங்க. இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது? முன்னாடியே தகவல் வந்திருக்குல்ல, தடுத்துருக்கலாம்ல. இவ்வளோ தூரம் ஒரு நிமிஷம் இருக்குது. எஸ்கார்டிங் எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க ஜெயிலில்? 11:30 எடுக்கிறாங்க. புழல்ல அவுட் பண்ணுறது, ஹேண்ட் ஓவர், டேக் ஓவர் 11:30 எடுக்கிறாங்க. வண்டி வருது 12:30. இது எஸ்கார்டு லிஸ்ட்டு கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்குமானது. கோர்ட்லேருந்து வாரண்ட் போனால் தான் ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் அங்கே தெரியும், டேட்டெல்லாம் தெரியாது. அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. இது அசாசினேஷன் அக்யூஸ்டுக்குள்ளே நடந்த, அதாவது எத்தனாம் தேதி. ஒரே ஒரு கேள்வி சார், குற்றங்கள் குறைய எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? குற்றங்களை தடுக்க எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? குறிப்பாக இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். குற்றங்கள் குறைஞ்சிட்டு வருது, 20% குறைஞ்சிருக்குன்னு எங்கள் கமிஷனர் சொல்லியிருக்காரு. அதுதான் ரிப்போர்ட் பொது வழியில் அவரும் சொல்லியிருக்காருல்ல. உங்கள் கமிஷனர் சொல்லியிருக்காரு, நிலைமை அப்படி இல்லை. தகவல் நாங்கள் கமிஷனர் சொன்னால் போய் தகவலா? அவர் சொன்னது தகவல் தானே. நீங்கள் சொன்னது உண்மை தகவல், நாங்கள் சொல்கிறது உண்மை தகவல். அவர் சொல்லியிருக்காரு, ஐபிஎஸ் என்னை விட மேலே தான் அவர், சின்னக்கே அவர் தான் தலைவர், அவர் தான் அவர் சொல்லியிருக்காரு. அதனால் குற்றங்கள் வெகுவாக குறைஞ்சிக்கிட்டு வருது. கஞ்சா வியாபாரிகள் ஒரே நாளில் ஓடினதில் அதனுடைய கஞ்சா வியாபாரிகள் கலக்கம்னே வந்தது, தினத்தந்தியில் வந்தது நியூஸு. ஓட்டம் பிடிச்சிருக்கிறாங்க வியாபாரிகள்லாம், இங்கே இருக்க மாட்டாங்க. ஏன்னா சம்பாரித்ததும் போயிடும், உங்கள் ஆட்சியில் சம்பாரித்ததும் போயிடும், ஓடிடுவாங்க அவங்கெல்லாம். ரைட்டு, ஒன்று. அடுத்தது, குற்றத்தை குறைக்கிறது காவல்துறை படு முடக்கி விட்டப்பட்டுள்ளது. யார்? நம்ம டிஜிபி அவரே சொல்லிட்டார், ஜெனரல் அவரே சொல்லிட்டார், காவல்துறை வந்து தயவுதாட்சினே இருக்கக்கூடாதுன்னு. முதலமைச்சரும் சொல்லிட்டாரு, காவல்துறை எடுக்கிற கட்டுப்பாடு நடவடிக்கைகள், நீ ஒரு ட்ரக் கேஸ் இருக்கா, கஞ்சாவுக்கு ரொம்ப தீவிரமாக ஒரு ட்ரக் கேஸ் இருக்கா, குண்டாசு போடுன்னு. இங்கே எல்லாருமே வழக்கறிஞர்கள் தான், 3 பேஸ் பண்ணி தான் குண்டாசு போட்டாங்க. ஒரு வழக்கில் குண்டாசு போடுறோம், ஒரே வழக்கு குண்டாசு போடு, சரி, ஆக்ட் போட்டி உள்ள போடு. சரி சார், நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, இன்னைக்கு குற்றங்கள் குறைக்கப்படும் நம்பிக்கை எடுக்கலாம். நீங்கள் சொல் கருத்து சொன்னீங்க, அதான் சார், சுருக்கமாக சொல்லலாம், முடியக்கூடிய நேரம். ஆமாம், மிக தெளிவாக சொல்லணும்னா, நண்பர் சொல்வதை போல இது போன்ற நடவடி, அதாவது கமிஷனர் 20% குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறார், அதே ஆவணக்காப்பகம் வந்து 20% அதிகமாயிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ எதை நம்பணும்? அதாவது அவர் சொன்னது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட குற்றத்தை எடுத்து இதில் 20% குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறார். அப்போ அந்த செய்தியை, அந்த செய்தியை இவங்க எடுத்துகிட்டு போகிற விதத்தை பார்த்தீங்களா, எங்கள் இவர் சொல்லியிருக்காரு. எதில் சொன்னார்? 20% ஒட்டுமொத்த குற்றத்திலையா, இல்லை போதைப் பொருள் குற்றத்திலையா, இல்லை பெண்களுக்கான குற்றம் அதிகரிச்சிருக்க அந்த குற்றத்தில் குறைஞ்சிருக்குன்னு சொல்வாரா? அப்போ அவர் சொன்ன விதம் வேறு, ஆவண காப்பாக மிகச்சரியாக சொல்லியிருக்கிறது குற்றங்கள். சுரேஷ் கண்ணன் அண்ணன் சொன்ன மாதிரி, மார்ச் 29 ஏப்ரல் 27 வரை ஆப்ரேஷன் கஞ்சா வேட்டை 2.1 ஒன்று நடத்துனாங்க. இந்த ஒரு மாதத்துலேயே அந்த கஞ்சாவை பிடிக்க முடியல உங்களால்? டிஜிபி தலைமையில் தானே இதை வந்து ஆணையிட்டாங்க, தர முடியல. நான் என்ன சொல்கிறேன், எடுத்துட்டு இருக்காங்க. எப்போ எடுத்துட்டு இருக்காங்க? இல்லை இல்லை, ஒன்று 4 எடுக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த அரசு ஒரு குற்றம் நடக்குதுன்னு சொன்னாலும் அதை தடுப்பதற்கான முயற்சியை இவங்க செய்யலை. அதுக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிடுறோம், சின்ன உதாரணம். தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஒரு சர்வே, அடுத்த நிகழ்ச்சி, 22 எந்தெந்த பட்டியல் சமூக ஊராட்சி மன்ற தலைவர்கள் குடியேற்ற முடியலன்னு, அந்த லிஸ்டபடி நடவடிக்கை எடுத்துருக்கணுமான் இல்லையா? மக்களுக்கான அரசு நடவடிக்கை எடுக்கும், எடுக்கணும் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்கிறோம். கலந்து கொண்ட விருந்தினர்களுக்கு நன்றி, இணையவழியில் வந்த சுரேஷ்கண்ணன் அவர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சி நிறைவேறுகிறது, இணைந்திருங்கள் நியூஸ்ஜேயுடன். நன்றி நேயர்களே.